ஹாய் கைஸ், டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். தி அன்டோல்டு ஸ்டோரியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சேடான நியூஸ் தான். அதை வந்து நான் ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரியே இன்னும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட இந்த வீடியோக்கும் லைக் கொடுத்துக்கோங்க. அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க. அம்மா, இரண்டு குழந்தைகள், அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க. அவங்க அம்மா வந்து ஒரு வறுமை காரணமாக இப்போ இந்த கொரோனா சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய தாய் வீட்டுக்கு, அதாவது அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து போயிருக்காங்க வேலை இல்லை அப்படின்றக்காண்டி. அங்கே போயிருந்துருக்காங்க, அங்கே பக்கத்தில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது வந்து அவங்க வீட்டில் உள்ள அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாருமே, அங்கே வீட்டில் இருக்க மூத்தவங்க எல்லாருமே வந்து வேலைக்கு எங்கேயாவது போயிடுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அந்த ரெண்டு பெண் குழந்தைகளை மூத்த பொண்ணு தான் வந்து வீட்டில் இருக்கிற அந்த சமைக்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும், அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி இளைய பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அக்காவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இப்படி தான் போயிட்டுருந்துருக்கு நாட்கள். இதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த இளைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த இளைய பொண்ணுங்க வந்து பசி தாங்க மாட்டாங்களாங்க. அதாவது பசி, அவங்க வந்து அந்த துரு துருன்னு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஏஜ்னால எப்படின்னா டக்கு டக்குன்னு பசிக்கும். ஆனால் அவங்க பசி தாங்க மாட்டாங்க. உடனே அம்மா இருக்கும்போது அம்மாட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ஸோ அக்காட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒரு நாள் காலை பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அவங்க அக்காட்ட போயிட்டு, அக்கா எனக்கு பசிக்குது, இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு உனக்கு வந்து நான் தோசை ஊற்றி தரேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு கையில் வந்து 10 ரூபா 20 ரூபா அந்த காசு வச்சுருந்துருக்கும் போல். உடனே அவங்க என்ன பசி தாங்க முடியாமல் என்ன பண்ணியிருக்கு, நம்ம போய் ஜூஸ் வாங்கி கொடுப்போம், எல்லாத்துக்குமே தெரியும் இந்த 10 ரூபாய்க்கு இப்போ அதாவது லோக்கல் கம்பெனிலேயே வந்து நிறையா 10 ரூபா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டுருக்காங்க. நிறையா பேர் தெரியும், நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போம் மோஸ்ட்லி. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, கடைக்கு போயிட்டு அந்த 10 ரூபாய்க்கு வந்து ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கு. அவங்க அக்கா பார்த்தோன்னா, எதுக்கு இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நான் பசிக்குதுன்னு கேட்டேன்ல, நீங்கள் தான் தோசை ஊற்றி தரல, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவுமே கொஞ்சத்தை எடுத்து அந்த சின்ன பாப்பா குடிச்சிருச்சு. அந்த குடித்தோடனே அவங்க அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பெரிய பொண்ணு வந்து இது வந்து உனக்கு சேராது, சளி பிடிச்சிரும், ஜில்லுன்னு இருக்குது, கொண்டே கழிச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அவங்க தோசை ஊற்றலாம் அப்படின்னு அவங்க அக்கா போன அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கா, அந்த இருந்த மீதி ஜூஸும் எடுத்து அந்த பொண்ணு குடிச்சிருச்சு. குடித்த ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சுவாசிக்க முடியல, மூச்சு விட முடியல, ரொம்பவே சிரமமாயிருச்சு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க அக்கா உடனே, அக்கா அக்கா இங்கே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, அவங்க அக்காவும் அலறி அடிச்சுட்டு என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ப்ரீத் பண்ண முடியல, அதே நேரத்தில் பிளட்டாக வந்துட்டுருக்கு, வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் பிளட்டாக வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு உடனே வா அம்மாட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையிலையா ஒன்றும் தெரியாது, வா அம்மாட்ட போகணும்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னால் வர முடியல, நீ போய் அம்மாவை கூப்பிட்டு வா, அவங்க அம்மா பக்கத்தில் ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்றக்காண்டி அந்த மூத்த பொண்ணு போயிருக்காங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த பொண்ணோட பாடி ஃபுல்லாமே ப்ளூ கலரில் மாறி இருக்கு. ப்ளூ கலர் மண்ணே பதறி அடிச்சுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, டப்பு டப்புன்னு கன்னத்தெல்லாம் அடிக்கிறாங்க, எந்திரிமா எந்திரிமான்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்திருக்கு. இந்த பொண்ணு மயங்கிருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இளைய பொண்ணு இறந்துட்டாங்க, இறந்து 10 நிமிஷத்துக்கிட்ட மேலே ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த தாய் அந்த நிமிஷம் அவங்க பொண்ணு அவங்க கண்ணு முன்னாடியே இறந்துருக்கு, அவங்க தங்கச்சி அந்த அக்காவோட தங்கச்சி அவங்களுடைய கண்ணு முன்னாடியே இறந்துருக்கு. ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். இந்த விஷயம் நடந்து 10 வருஷமோ 10 மாதமோ 10 நாளோ இல்லை, ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இதுக்கு என்ன தான்டா காரணம், நல்லா இருந்த பொண்ணு, நல்லா விளாண்டுட்டு இருந்த பொண்ணு டக்குன்னு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோன்னே இந்த ஒரு அடுத்தடுத்த நிமிஷத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் கேப்பில் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால தான் நான் உடனே டக்குன்னு எடுத்து பேசணும் அப்படின்ற ஒரு ரீசன்காண்டி நீங்கள் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே என்னடா பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம நோண்டி அலசி ஆராயும் போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஜிஹெச்லேருந்து அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து அட்மிட் ஆயிருக்கு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரணையில் தான் தெரிய வருது. இந்த மாதிரி இந்த ஜூஸ் 10 ரூபா ஜூஸ் வாங்கி அவங்க குடித்த ஒரு சில அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி உடம்புலாம் ப்ளூ கலரில் ஆகி அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ரொம்ப இழு வலிப்பு மாதிரி வந்துருச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தோம், இங்கே கூட்டு வந்தோம், அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் வந்து எல்லாருமே ரொம்பவே திகச்சு போயிட்டாங்க. உடனே அங்கேருந்து வட்டாச்சியர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உள்ள அந்த குறிப்பிட்ட அந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பெனிக்கு உடனே அங்கே ரைடு போயிருக்காங்க. அங்கே ரைடு போயிட்டு அங்கே உள்ள அந்த ஜூஸில் உள்ள கண்டென்ட்ஸ் என்னென்ன கண்டென்ட் பண்ணுறாங்க, அங்கே அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்குது, எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு குடித்த ஜூஸ் வந்து எக்ஸ்பீரியான ஜூஸை குடிச்சிருக்காங்க.
கம்பெனி சைடில் அவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த பொண்ணு இந்த குறிப்பிட்ட ஜூஸை குடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரியான ஜூஸ் அந்த அதனால தான் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. உடனே அவங்க இறந்தும் போயிருக்காங்க, மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் உடற்கூறு ஆய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து என்ன மாதிரியான எதனால் இப்படி எப்படி அவங்க இறந்தாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன இளம் பிஞ்சு, அதுக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஏஜில் என்னன்னே தெரியாமல் அந்த பொண்ணு உயிரிழந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதுக்கு யார் மேலே உள்ள தப்பு அப்படின்றத நம்மளால் யூகிக்கவே முடியாது. அதை வாங்கி குடிச்ச அந்த பொண்ணு மேலே தப்பாக, அவங்கள அந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ் ஆகிட்டோம் அவங்க பேரண்ட்ஸோட தப்பாக, அதுபோல் வந்து இதை தயாரித்த அந்த கம்பெனியோட தப்பாக, இல்லை அந்த வாங்கி விற்ற அந்த கடையோட தப்பாக, இல்லை அந்த கடையில் வந்து எக்ஸ்பீரியாயும் இன்னமும் விற்ற அந்த கடைக்காரரோட தப்பாக அப்படின்றது. இதை தப்பை பற்றி பேசுகிற பிரயோஜனம் இல்லை, அந்த உயிர் போயிடுச்சு. ஆனால் இனிமேலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று நடந்தே தீரணும். இதுக்கு வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து இதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க முடியும். இங்கே வந்து ஒரு குழந்தை இறந்தனால இந்த விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கே தவிர, இதே மாதிரி பல விஷயங்கள் பல கடைகளில் பல ஊர்களில் பல கிராமத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபா ஜூஸ் நிறையா இருக்கும், ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அங்கே யாருமே அதை வாங்கிலாம் குடிக்க மாட்டாங்க. அங்கே வேலைக்கு வர மற்ற ஊர்லேருந்து அங்கே வேலைக்கு வரவங்க தான் வந்து அந்த ஜூஸை வாங்கி குடிப்பாங்களே தவிர அந்த ஊர் மக்கள் அந்த ஜூஸை குடிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் அந்த ஸ்டாக் அங்கேயே தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க தெரியாது, அவன் வாங்கி போட்டுட்டோ விற்றுருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு அது தெரியல, அவங்களுடைய கடமை வந்து வாங்கி விற்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்றது மாதிரி தான் அவங்க இருக்குது. அவங்களுக்கு தெரியல வாங்கி குடிக்கிற நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுமான்றது அது வந்து நமக்கு அது தெரிய மாட்டுது. எக்ஸ்பீரியே பார்க்க மாட்டோம், அது நம்ம மேலே உள்ள தவறு தான். எக்ஸ்பீரியன் பார்க்கணும், ஏன் எக்ஸ்பீரியன் முடிஞ்சிருச்சு ஏன் அதை தரீங்க அப்போ நம்ம தான் கேள்வி கேட்கணும். நமக்கு தெரியும் கிராமத்துலேருந்து மக்கள் வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கும்போது அவங்க வந்து பார்க்குறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியான விஷயமாக இருந்தாலுமே கூட ஒரு டயரியா போகலாம், ஒரு ஃபுட் பாய்சன் ஆகலாம், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாய்சன் லெவலுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கலந்துருப்பாங்க அப்படின்றது ஒன்றும் நமக்கு விளங்கலை. அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு ப்ராடக்ட்ஸ், மோசமான உணவுகள், மோசமான ஜங்க் ஃபுட்ஸை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுக்குவோம். மற்ற இடத்துல நடக்கும்போது நம்ம பரிதாபப்பட்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலமையில தான் இன்றைக்கி நம்ம சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்கோம். இதை வந்து தவிர்க்கப்படுறோம். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க வந்து என்ன வாங்கி சாப்பிட்டாலும், ஜூஸ்ன்றது கிடையாது, என்ன வாங்கி சாப்பிட்டாலும் சரி, என்ன கடைகளில் வாங்கினாலும் சரி, அதை வந்து எக்ஸ்பிரி டேட் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். அது மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நாள் ஆனதாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஒரு நாள் அதை சாப்பிடாமல் இருக்கனால நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. அதுக்கு போல் ஆல்டர்னேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 மாதம் சுமந்து அவங்கள பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு ஸ்டேஜில் குடும்ப கஷ்டத்துக்காண்டி வேலைக்குன்னு போயிட்டுருக்கும்போது அந்த குழந்தைகள் அவங்க கண்ணு முன்னாடியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இறந்து போகிற கொடுமைகள் அங்கே அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும், அந்த பொண்ணோட அக்காவுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய குடும்பத்தினர் இன்றைக்கி எவ்வளோ ஒரு சோகத்தில் ஆழ்ந்துட்டுருப்பாங்க, அவங்க பேசுகிறத நீங்களே கேளுங்க. பசி தாங்க மாட்டாத மகளை எண்ணி கலங்கி துடிக்கிறார் இந்த தாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, என்ன பற்றி பேசலாம் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பாய், ஐ எம் யாசிக்.